நீங்களும் கஸ்தூரி வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்து இப்பதான் ஒன்னா சேர்ந்திருக்கீங்க. அதனால கஸ்தூரி அங்க போக வேண்டாம். அவ்வளவுதான், வாய வயிறுமா இருக்காளேன்னு கூட பாக்காம அக்காவை கொன்னு போட்டுடுவாங்க. ஆபத்துல இருக்க மனைவியை காப்பாத்த வேண்டியது அவ புருஷனோட கடமை. நீங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் சந்தோஷமா இருங்க. என்ன சார் இது, நாமெல்லாம் ஒண்ணு நாயிட்டு பிறகு இப்படி எங்களை குறிச்சு பேசலாமா? ஐயோ ரத்னம், கஸ்தூரி கஸ்தூரி கஸ்தூரி. இந்த கார் தான். நாங்கெல்லாம் குத்து விளக்கு ஏத்தலாமா? யார் ஏத்தினாலும் எரியும். கொண்டு வந்தியா? நீ அமிச்ச கார்ல நானாத்தான் வந்தேன். என் அக்காவை பாக்கணுங்கிற பாஜம் கொப்பளிக்குது. 4 வயசு குழந்தையா இருக்கும் போது எங்களை பறிச்ச, அறியாத வயசு அழுதுகிட்டு இருந்திருப்பேன். 4 தெரிஞ்ச வயசுல இப்படி பிரிச்சு வச்சிருக்கிய. சென்டிமெண்ட் பேச ஆரம்பிச்சியா? இப்ப ஒக்கால வேணா பாக்கணும். அத தீர பார் பாயினோட பாவல. கண்ணால பாக்கணும்னு சொன்ன கூட்டியா இருந்த, கட்டி அழைக்கணும்னு சொல்லியே. இந்த நெருப்புக்கு பயந்து நின்னுடுவே நினைக்கிறியா? வராத வராதியா? இப்ப வராம மக்காவை நீ உயிரோட பாக்கணும்னா பணம் கொடுத்தவனுக்கே என்ன பலி கொடுத்துருன்னு அன்னைக்கு புரண்ட அழுதிய அந்த பெரிய மனுஷன நீ கல்யாணம் பண்ணிக்கணும். மாட்டேன்னு சொல்லு கஸ்தூரி. சொல்லி பாரு. ஒரே குச்சிதான், மக்காவை சுத்தி இருக்கிற பெட்ரோல் டீல்லாம் பத்திக்கிட்டு எரியும். கட்டி போட்டிருக்கிற உங்க அக்கா கருகி சாம்பலா போயிடுவா. பரவாயில்ல கஸ்தூரி, என்ன காப்பாத்தாங்க எடுத்துக்காத. இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காத. எனக்காக சாகரத்துக்கே தயாரா இருக்க உன்னை பறி கொடுத்துட்டு நான் எப்படிக்கா உயிரோட இருக்க முடியும்? உனக்காக அந்த அயோக்கியனே கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். இத பாரு, கல்யாணம் முடிஞ்ச உடனே என் அக்காவை அவ புருஷனோட சேர்த்துடணும். அதுக்கப்புறம் ஏதாவது நாடகம் ஆடல. எதுக்காக ஒரு பொண்ணை இவ்வளவு வருஷமா வளர்த்தேனோ அது நிறைவேறதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு கஷ்டம் கொடுப்பேன்.
சர்வ மங்கள மாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதகே. மாங்கல்யம் தந்து நானே நாம் அம ஜீவன கேது நாம் கண்டே பத்னா. தன்வினை தன்னை சுடுங்கிறது எவ்வளவு சரியா இருக்கு பாத்தியா? பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருந்தா பத்திக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த நெருப்பு பஞ்ச பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்துச்சியா? கஸ்தூரி என்ன மன்னிச்சிருமா? கஸ்தூரி, நாம ரெண்டு பேரும் வருஷக்கணக்கா பிரிஞ்சிருந்தோம். இனிமே நீயும் வீட்டுக்காரரும் எங்க வீட்டிலே தங்கிக்கலாம். நீ சொல்ற குழந்தைனர் வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு எந்த விதமான ஆட்சேபம் இல்லை. நான் ஆட்சேபிக்கிறேன், நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நடந்த குழப்பங்கள் போதும். ராத்திரி நேரத்துல அதே குழப்பம் எங்க ரெண்டு பேருக்கு வந்துருச்சுன்னா அழகா இருக்கிறது. பாட்டு போட்டு